சம்பாரிசிக்கான விலையை அறிவித்த அமைச்சர். இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியவில்லை. மூட்டைகளுடன் கிளம்பினார் கம்பெண்டிலர். பிரதான அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டது ஏன்? காரணம் வெளியானது. கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்கள் குறித்து வெளியாகியுள்ள புதிய சுகாதார வழிகாட்டி. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்க நேரடியாக களமிறங்கும் இந்தியா. ஒரு கிலோ சம்பா அரிசியை 128 ரூபாவிற்கு விற்பனை செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பத்ர குணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டின் இறுதி வரை நாட்டில் உள்ள சதுசு விற்பனை நிலையங்களூடாக இந்த விற்பனை இடம்பெறும். அத்துடன் நாட்டரிசி மற்றும் பச்சை அரிசி ஒரு கிலோ 105 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும். பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு விற்பனை நிலையங்களின் ஊடாகவும் சம்பா நாட்டரிசி மற்றும் பச்சை அரிசி வகைகள் சதுசு விற்பனை நிலையிலேயே விநியோகிக்கப்படும். அரிசி விலை அதிகரித்துள்ள போதிலும் இந்த ஆண்டின் இறுதி வரை சதோச ஊடாக குறித்த விலைகளுக்கு உட்பட்டதாக 3 வகை அரிசிகளையும் கொள்வனவு செய்ய முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் 3 வாரங்களுக்கு மாத்திரமே போதுமானதான மருந்து இருக்கும் என உள்ளூர் மருந்து நிறுவனங்கள் எச்சரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக அபிஷேக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தையில் பாராசிட்டமால் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்ய முடியாத காரணத்தினால் உற்பத்திக்கு தேவையான பொருட்களை நிறுவனங்கள் இறக்குமதி செய்யாமையே இதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காலையில் அமைச்சு மாலையில் கிடையாது. அமைச்சு பதவிகள் நிரந்தரமல்ல. அதனால் அடுத்த அமைச்சு பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியாது என முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில கூறியுள்ளார். அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோர் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். அரசியலமைப்பின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ் நேற்று மாலை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருவரையும் அமைச்சரவை அமைச்சர் பதவிகளிலிருந்து அரசு தலைவர் நீக்கியுள்ளதாக அரசு தலைவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன்பில நேற்று தினம் இரவு எரிசக்தி அமைச்சுக்கு வருகை தந்து தனக்கு சொந்தமான உடைமைகளை எடுத்துச் சென்றுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியிருந்தார். சமகால அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர்களாக செயற்பட்ட இருவரின் பதவி பறிக்கப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோர் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ விமர்சித்தமையினாலேயே அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 பங்காளி கட்சிகளால் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட முழு நாடும் சரியான பாதையில் என விஞ்ஞாபனம் வெளியீட்டு விழாவில் விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோர் பசல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சித்திருந்தனர். அதற்கமைய அமைச்சரவை கூட்டங்களில் விமல் வீரவன்சவும் உதயகம்மன்பிலவும் கலந்து கொண்டால் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என நிதியமைச்சர் நேற்று காலை ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த அழுத்தங்களுக்கு மத்தியில் அமைச்சரவையை மாற்றியமைக்கவும் விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோரை அமைச்சர் பதவிகளிலிருந்து நீக்கவும் ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இலங்கையில் உள்ள எந்தவொரு கல்லறை அல்லது புதைகுழியிலும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களை புதைக்க அனுமதிக்கும் புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி எதிர்வரும் 5ஆம் தேதி பின்னர் கோவிட் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடலை அனைத்து மையவாடிகள் சேம காளிகள் மற்றும் மயானங்களில் அடக்கம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் செயற்படும் இந்திய எரிபொருள் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிக்க உள்ளது. இதன்படி எதிர்வரும் 4 முதல் 5 மாதங்களுக்கு இந்திய நிறுவனம் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் என்று அறிவித்துள்ளது. இதில் பெட்ரோல், டீசல் மற்றும் ஜெட் எரிபொருட்கள் உள்ளடங்கியுள்ளன. இது தொடர்பில் இந்திய நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக ரொய்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள 500 மில்லியன் கடன் திட்டத்தின் கீழ் இந்த எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இலங்கையில் செயற்படும் லங்கா ஐஓசி நிறுவனம் தமது எரிபொருளுக்கான விலையை ஏற்கனவே அதிகரித்துள்ளது. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் அதிகரிப்பை மேற்கொள்ளவில்லை. இந்திய நிறுவனத்தின் விநியோகத்தின் பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலையிலும் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
சம்பாரிசிக்கான விலையை அறிவித்த அமைச்சர். இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியவில்லை, மூட்டைகளுடன் கிளம்பினார் கம்பெண்டிலர். பிரதான அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டது ஏன், காரணம் வெளியானது. கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்கள் குறித்து வெளியாகியுள்ள புதிய சுகாதார வழிகாட்டி. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்க நேரடியாக களமிறங்கும் இந்தியா.